அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200 மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7 5 5 0 1 4 4 4 0 9 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
பண்ணுறாங்களோ திராவிடத்தை திட்டு, பெரியார திட்டு, காசு கொடுத்து கூடுற கூட்டத்துக்கு வந்து போகாதீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு விரக்தியின் அடிப்படையில், ஒரு ஆதங்கமும் ஒரு கோபத்தின் அடிப்படையில் பாரஞ்சிட்டு அப்படி பேசியிருக்கலாம். யார் யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இதை திருமா பார்த்து நீ யாருக்கு அடிமையாக இருக்கேன்னு சொல்லவானா என்ன ஆகும்? நீலம் ப்ரொடக்ஷனுக்கு கூட்டம் கூடக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைச்சிருக்கிறார். அது ஏன் கேட்குறேன், வேணான்னு பார்க்குறாரு, அது சரியான அரசியல் இல்லை. கிருஷ்ணசாமி போன காரில் செருப்பு கட்டி அடித்தப்ப அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்காக போய் இன்னவர் இந்த திருமாவளவன் தான். அவருக்கு சாதி தெரியாது, சாதி கிடையாது. திருமாவளவன் அரசியல் வேற எங்கேயோ இருக்குது. நமக்கான நீதி கிடைக்கல. நீதியை ஒரு உரத்த குரலில் கேட்டு விட்டாலே உடனடியாக பாஜகவின் என்ன பேசுறது எப்படி நியாயமாகும்னு கேட்குறாரு. அதில் ஒரு நியாயமான குரல் இல்லையா? திராவிட அரசியல் விமர்சிச்சு தான் அவருடைய படம். விமர்சிக்க கூடாதா? திராவிட அரசியலை விமர்சிக்கிறது கூடாது, எதையுமே விமர்சிக்க கூடாதான்னு அது அவருடைய கருத்து. திமுக கூட இருந்துக்கிட்டு நமக்கு துரோகம் செய்யறேன், திருமாவளவனை விமர்சிச்சு தான் மெட்ராஸ் திரைப்படமே வந்திருக்கு. அது அந்த நேரத்திலேயே பேசப்பட்டது. காலா ஒரு பையன் பேர் நெனின், ரஜினியோட பையன் பேர். பெரிய பெரிய புக்கெல்லாம் பிடிச்சி ஒன்றும் புரியாத நடைமுறைக்கு உதவாத அரசியலாக பேசுவானுங்க அப்படிங்குவாரு. இவங்களே விமர்சிச்சு இவங்களாம் ஒரு உதவாக்கரை அரசியலுங்கிற மாதிரி இடதுசாரிகளை விமர்சிச்சு பேசியிருக்காரு. கபாலியில கடைசியில கமல ரஜினி அதை கொண்டுருவாங்க. கொல்ற பையன் பேர் யாருன்னு தெரியுமா? டைகர். அவ்வளவுதான் குறியீடு. அந்த கொல்ற பையன் அவங்க ஆளாவே இருப்பான், அவங்க ஆளாவே இருந்து கபாலிய கொண்டுட்டான். இந்த படத்துலயுமே வந்து இந்துத்துவத்தை எதிர்க்கிற மாதிரி டோனை நீங்க எங்கேயுமே பார்க்கலையா? அந்த மாதிரி கலர் எங்கேயுமே இல்லையா? அதை இழுக்க பாஜக முயற்சி செஞ்சு முடியலையே. திருமாவளவன் பரம்பரை சொல்லியிருக்காரு, என்னை எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. உண்மையிலே அவர் போயிருந்தா இன்னைக்கு அவர் மத்திய அமைச்சர். இவ்வளவு பெரிய ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் திருமாவா இருக்காருல்ல, அவரை டார்கெட் பண்றதுக்கு ரஞ்சித்தியா யூஸ் பண்ண போது ஆர்எஸ்எஸ்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வெறும் பார்ப்பனர் ஒழிப்பை நோக்கி நகர்ந்து இருக்கிறது திராவிட இயக்கம். இந்த விமர்சனம் சரியா தவறா? இப்போ நகர்ந்துச்சு, எப்போ அது பார்ப்பன எதிர்ப்பு பண்ணுச்சு, எந்த ஆண்டுலேருந்து மாறிச்சு? பார்ப்பனரை ஒதுக்கிட்டு அங்கே பிசிக்குள்ள உட்கார பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொன்னியர்களும் உடையார்களும் அகமுடையர்களும் அதிகாரத்தை வந்துட்டாங்க, பார்ப்பனர்கள் பாவப்பட்ட நிலையில் போயிட்டாங்க. இதுதான் சுஜாதா பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் பேசுனது தான் சுஜாதா, ஜெயமோகன், சங்கரோட பாலிடிக்ஸ் கரெக்டாக வந்துட்டீங்க. இந்த நாட்டில் பிராமின்ஸ் பாவம். சும்மா எங்காள், ஐதிதாசர் எங்காள், ஆம்ஸ்ட்ராங் எங்காள். நான் என்ன கேட்குறேன், இவங்க மூணு பேருக்கு என்ன ஐடியாலஜின்னு கேட்குறேன். கருத்தியல் அடி அருள்மொழி வருவனா நான் எங்கே ஆளுன்னு சொல்கிறேன்னா எந்த அடிப்பு இல்லை. ஏ, நம்மளை மாதிரியே அவன் ஜாதி ஒளியன்னு நினைக்கிறான்ப்பா. எப்பா, அவன் தமிழ் உணர்வாளர் இருப்பா. அது ரெண்டும் இல்லை. நீ எனக்கு எதிரான ஆள், நான் எங்கே ஆளுன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? உன்னை சாதி அடிப்பில் எதையோ நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஏங்க, இதைத்தானங்க இவர் சொன்னார். காடுவெட்டி குரு, நாங்கள் இவ்வளோ காடுவெட்டி குரு சொல்கிறதும் ரஞ்சித் சொல்கிறதும் ஒரே டோனா? அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? அதை எங்கே பாதிக்கப்படுறவன், சுரண்டப்படுறவன் தன்னுடைய வழியிலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தையும் ஒரு மேட்டுமை தன்மை பொருந்திய ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி நீங்கள் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்க. பெரியார் ஏதோ ஜாதியை ஒழிச்சாருங்கிறீங்க, இன்னும் ஜாதி இருக்குது அப்படிமா? பெரிய அறிவாளி மாதிரியான கேள்வி. அந்த அவன் தான் ஜாதியை பாதுகாத்துக்கிட்டு இருப்பான், புரிதுங்களா? அந்த அறியாமையோட பாரஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இதே ஆட்சி ஒருவேளை அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் டாக்டர் திருமாவளவன் அந்த கூட்டத்தை தலைமையேற்றிருப்பாரா இருக்க மாட்டாரா? அது தெரியல, அது திருமாவளவன் தான் கேட்கணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று மூடு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர், ஜீவா டுடே ஆசிரியர், மரத குறியத்தில் ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படினீங்க? நல்லா மிக்க மகிழ்ச்சி. சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டி உங்கள்கிட்ட பேசலாம். ஏன் உங்கள்கிட்ட பேசணும் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட தமிழ் தேசிய கோட்பாடுகளுக்கு ஊடாக நடக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகளாக இருந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப வைரலாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பார்க்க முடியுது. டைரெக்டாக குவஷனுக்கே வந்துடணும் அப்படின்னா, அந்த பேரணிக்கு முந்தின நாள் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு போகாதீங்க அப்படிங்கிறாரு. மறுநாள் பேரணியின் போது தன்னுடைய உரையின் துவக்கத்திலேயே இது காசு கொடுத்த கூட்டமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டு, அப்படிலாம் இல்லை, இது வந்து ஆம்ஸ்ட்ராங்காக கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. இது நம்மளுடைய ஊர், நம்ம தான் இங்கே எல்லாமே அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. டைரக்டாக சார்ஜ் பண்ணுறாரு திராவிடத்தையும்
டாக்டர் திருமாவளனுடைய கட்சியை தான் அவர் சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்கிறார். அதே பேச்சிலேயே வந்து நாங்கள் உங்களுக்கான ஆளுனை நாங்கள் கூட தானே நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலும் திருமாவின் பாதை வேறு, ரஞ்சித்தின் பாதை வேறுன்னு வேறுபடுத்தி தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் சரி, நீங்கள் சொன்னதான் சரி. திருமாவளவன் பாதை வேறு, பா ரஞ்சித் பாதை வேறு. திருமாவளவன் தமிழ் தேசியவாதி, சாதி ஒழிப்பு சிந்தனையாளர், பெரியாரிய தமிழ் தேசிய சிந்தனையாளர். நல்லா கவனிச்சுக்கோங்க, பெரியாரிய தமிழ் தேசியம் தான் சாதியை ஒழிக்கும் நம்புகின்றவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள். இன்று நாக்பூரை அலற விடுகின்ற ஒரே சக்தி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய இந்த மரபணு தான் நாக்பூரை அலற வைக்கிறது என்பதை தெரிந்த ஒரு தமிழராக, உணர்வாளராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். அவருடைய பாதை சாதி எதிர்ப்பு உணர்வாளராக. ஆமாம், அவர் பேசுகிற தமிழ் தேசியங்கிறது சாதி எதிர்ப்பு, அவர் பேசுகிற வட எதிர்ப்புங்கிறது சாதி எதிர்ப்பு. பெரியார் பேசுனது அதானே. பெரியார் 1950-60 வரை அவருடைய போராட்டம், பிள்ளையார் சிலை உடைப்பாக இருக்கட்டும், மார்வாடி கடைகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு கடை முன்னாடி நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இது சட்ட எதிர்ப்பு போராட்டம் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஒரு வடவர் எதிர்ப்பு போராட்டமாக தான் இருக்கும். அது சுபவையா ஒரு நூலில் அழகாக இருப்பார். பிள்ளையார் சிலையை தான் உடைச்சாரே ஒழிய அவர் காளியம்மா சிலையை உடைக்கல. அதுக்காக உடனே அவர் காளியம்மாவும் சிறுதெய்வத்தையும் ஆதரிச்சார்னு சொல்லாதீங்க, உடனே அப்புறம் சொல்லாதீங்க. அவர் கடவுள் இல்லை என்ற அறிவியல் உண்மையின் அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் அந்த கடவுள்லேயும் ஒரு அரசியல் இருக்குது. நீ ராமர கும்புறியா முருகன கும்புறியாங்கிற அரசியலில் இருந்தால் இருக்குது, அது ஆண் தெய்வமா பெண் தெய்வங்கள அரசியல். அந்த விதத்தில் ஒரு பிள்ளையார் சிலை உடைப்பு தான் பண்ணார், அது ஒரு வடக்கிருந்து வந்த கடவுளுங்கிற அடிப்படையில் தான். மார்வாடி எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாரு, வடவர் எதிர்ப்பு மாநாடு பண்ணுறாரு, இந்திய எதிர்ப்பு பண்ணுறாரு, இந்தியாவில் தமிழ்நாடு நீங்களாக பிற மாநிலங்கள் இருக்கிற பகுதியை மட்டும் இருக்கிறார், அது தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபட எதிர்ப்பு. இது எல்லாமே அவர் வந்து ஒரு வடவர் தமிழர்கள் மீது திணித்த பண்பாடு படையெடுப்பாக தான் பெரியார் பார்க்குறார். திருமாவளவன் அவர்கள் அந்த அரசியல் புரிஞ்சிருக்காரு, சாதியை கண்டுபிடிச்சது தமிழனா, சாதிங்கிற அமைப்பு, சாதி தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழன் தான் சாதியாக இருக்கான்னு பேசிகிட்டு இருக்காங்க பலர். தமிழருடைய மரபு சாதி கிடையாது, தமிழருடைய மரபில் சாதி கிடையாது. ஆனால் சாதிங்கிற அமைப்பு, சடங்குங்கிற அமைப்பு எல்லாமே இங்கே ஒரு ஆரிய பண்பாட்டு திணிப்பாக வந்துருச்சு. இதை உணர்ந்தவர் தொழில் திருமாவளவன். அதனால தான் அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் இதே தமிழன்னு ஒன்றிணைவதன் மூலமாக தான் சாதியை ஒழிக்க முடியும். அவன் அந்த சாதி பேரை சொல்கிறான்னா நான் இந்த சாதி பேரை சொன்னால் எப்படி சாதி ஒழியும்? அப்போ சாதி எங்கே தோன்றுச்சு? இந்து மதம், சனாதனம், மனு தர்மம், அதை காப்பாற்றுறது யார்? நாக்பூர், அங்கே இருக்கக்கூடிய ஆரியவர்த்தம்ங்கிற வடவர் பகுதி, இது முற்போக்கான தமிழர் பகுதி. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, இந்தியாவை ஒன்றாலாம் பார்க்க முடியாதுப்பா, அவங்க தமிழைங்களாம் பெரிய முற்போக்காளர்கள். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்ன தமிழரா? திருமாவளவனாவது தமிழர், தமிழனை பெருமையாக பேசுகிறாங்களா? அம்பேத்கர் எதுக்கு சொன்னார்? இந்த அரசியல் தெரியுதுங்க அம்பேத்கருக்கு, அவருக்கு அழகாக அந்த அரசியல் தெரியுது. அப்போ இந்த அரசியலை முன்னெடுப்பது திராவிட இயக்கம், பெரியார் தான். இவரை எதிர்ப்பது எதிர்த்துக்கிட்டு நம்ம ஜாதி ஒழிப்பு அரசியல் பேச முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் நாக்பூரை அலற வைப்பதற்கு திருமாவளவன் எடுத்திருக்க ஸ்டாண்டுங்கிறது இதுதான். பாரஞ்சித் போன்றவர்கள் திராவிடத்தை திட்டு, பெரியாரை திட்டு, பெரியாரை திட்டுன்னு அவர் டைரெக்டாக சொன்னதில்லை. ஆனால் அவர் திராவிட இயக்க விமர்சனங்களை தான் முன் வச்சு அரசியல் செய்கிறாரு. திருமா அதுக்கு வரமாட்டேங்கிறாருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தாலும் திருமாவும் அவங்க திட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களை நாங்கள் ஆதரிப்போங்கிறாங்க. முதல் இதுவே ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. நீ எந்த அமைப்பில் இருக்கியோ அதுக்கு தான் நேர்மையாக இருக்கும். இல்லை, உங்களுக்கு முறையான ஒரு அழைப்பு கொடுக்குறேன், நீங்கள் அந்த அழைப்பை நிராகரிக்கலாம், அல்லது அந்த அழைப்பின் மீதான உங்களை கருத்தை எங்கிட்ட நான் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லலாம், அல்லது ஓகேன்னு கடந்து போகலாம். உங்களுக்கு முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அன்றைய இரவு நீங்கள் வந்து காசு கொடுத்து கூடுற கூட்டத்துக்கு வந்து போகாதீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு விரக்தியின் அடிப்படையில், ஒரு ஆதங்கமும் ஒரு கோபத்தின் அடிப்படையில் பாரஞ்சித் அப்படி பேசியிருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நான் அடிமைகளாக இருக்க மாட்டோம்னு அவர் சொல்கிறது வந்து வீசிக்காவதாலும் குறிப்பிட்டு சில பேர் சொல்கிறாங்க. யார் யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்க? இதை திரும்ப பார்த்து நீ யாருக்கு அடிமையாக இருக்கேன்னு சொல்லவானா என்ன ஆகும்? யார் யாருக்கு அடிமையாக இருக்கு? அவர் என்ன, அவருடைய சுயமரியாதைக்கு என்ன பங்கு வந்து விட்டது தமிழ்நாட்டில்? அப்படி சொல்கிறவங்களா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவை எப்படியாவது இந்த கூட்டணியிலேருந்து பிரித்து விடணும். இந்த முயற்சி அவர் கூட்டணி வச்ச காலத்துலேருந்தே நடந்தது. இல்லை, கூட்டணி கூட வேணாம், அந்த இடத்துக்கு திருமாவளவர்களை தவிர்த்து மற்ற எல்லா தலித்திய செயற்பாட்டாளர்களும், எல்லா லெஃப்ட் மூமெண்ட்ஸுமே அங்கே இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் சி செல்வா இருந்தார், மேப்பதனோட திருமுருகன் காந்தி இருந்தார், ஹரிபரந்தாமன் ஐயா இருந்தாங்க, சிவகாமி ஐஏஎஸ் இருந்தாங்க, சேகு தமிழரசன் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. இந்த சென்னை பகுதியில் உள்ள எல்லா அமைப்புகளுடைய ஒரு நல்ல தொடர்புடைய ஒரு மனிதர் ஆம்ஸ்டாங்கர். நான் அவரை ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன், பெரிய எனக்கு பழக்கம் கிடையாது, பார்த்துருக்கேன். பொதுவாக எல்லார்ட்டையும் ஒரு நல்லா ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதற்கு நமக்கு நம்முடைய நண்பர் ஒருவரை இழந்து விட்டோம்ங்கிற அடிப்படையில் வருவது என்பது வேறு, அதற்கு பின்னால் ஒரு அரசியல் திரள்வது என்பது வேறு. நீலம் ப்ரொடக்ஷனுக்கு கூட்டம் கூடக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைச்சிருக்கிறார். அது ஏன்னு கேட்குறேன், வேணான்னு பார்க்குறாரு. அது சரியான அரசியல் இல்லை, நான் பிஆர் பாலிடிக்ஸ் பண்ணுறவன் கிடையாதுயாங்கிறார்.
நான் வண்டியிற்கான அரசியலும் செய்கிறேங்கிறார் திருமாவளவன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் முக்கிய தேர்வு நினைவஞ்சலி கொண்டாடுவேங்கிறாரு. நான் அருந்ததி மக்களுக்காக வாழ்கிறேங்கிறாரு. தேவேந்திரருக்கு பிரச்சனைனா அவர் தான் போய் நின்னார், திருமாவளவன் போய் நின்னார். தேவேந்திரர்கள்னா இவர் சமூகமா? தேவேந்திர குல வேளாறுகள் தேனி மாவட்டத்தில் பிள்ளமாருக்கும் தேவேந்திரருக்கும் சவறு பிரச்சனை உத்தபுரம் வந்தப்போ திருமாவளவன் தான் போராட்டம் பண்ணார். தெரிஞ்சு டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்களாம் அப்போ இணக்கமாக கூட இல்லை. கிருஷ்ணசாமி போன காரில் செருப்பு கட்டி அடித்தப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்காக போய் நின்னவர் இந்த திருமாவளவன் தான். அவருக்கு சாதி தெரியாது, சாதி கிடையாது. அறிவானந்த பாண்டியன் ஒரு நாடார் சமூக தலைவர் விபத்தில் இருந்தப்போ முதல்ல போய் நின்னது திருமாவளவன் தான். திருமாவளவன் அரசியல் வேறு எங்கேயோ இருக்குது. அடுத்த கட்ட தமிழர் அரசியல் நீங்கள் கேட்கலாம். அப்படி இருந்தாலும் அவரை தலித்தா தானே தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. சாதிய சமூகத்தை உடனேலாம் அவர் பெரியார் போராடி அம்பேத்கர் போராடி அதில் உடனே உடஞ்சிருச்சா? திருமாவளவனுக்கும் அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் திருமாவளவன் திராவிட இயக்க அரசியல் தான் ஒரு சரியான அரசியல், அதுதான் தமிழர் அரசியல். நான் ஈழ அரசியல் பேசுவேன். பாரஞ்சித்துக்கு ஈழ அரசியல் பிடிக்காது, பாரஞ்சித்துக்கு தமிழர் அரசியல் பிடிக்காது. இவர் திருமாவளவனுக்கு தமிழர் அரசியல் தான் சரியான, நான் தான் தமிழன் அப்படிங்கிறார். நான் தமிழனா எவன் தமிழன்? நான் தமிழர்களுக்காக பாடுபடுவேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூகத்தினருக்கு, பழங்குடியினருக்கு, டிஎன்டி குற்ற பழங்குடியினர்களுக்கு, 68 சமூகத்தினருக்கு, சீர்மரமினருக்கு நான் பாடுபடுவேன். அவங்களாம் என் சமூகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் திருமாவளவன். அண்ணே நீ அங்கேயே இருனே, ஆனால் நீ ஆளுனே அப்படிங்கிறது பாரஞ்சித். புரிதுங்களா? கருத்தியலாக எது நீதியோ எது சரியோ அதன் பக்கம் அவர் நிற்கிறாரு. நீங்கள் நம்ம தான் அப்படின்ட்டு பார்க்குறது அவருடைய. ஆனால் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, பாரஞ்சித்து நமக்கான நீதி கிடைக்கல, நீதியை ஒரு உரத்த குரலில் கேட்டு விட்டாலே உடனடியாக பாஜகவின் என்ன ஆர்எஸ்எஸ் பேசுறது எப்படி நியாயமாகும்னு கேட்குறாருல. அதில் ஒரு நியாயமான குரல் இல்லையா? இங்கே நியாயமான குரல் என்ன இருக்குது? இதுதான் கலகம் செய்ய வைக்கின்ற குரல். என்ன அவருக்கு நீதி? அதாவது பாரஞ்சித்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவருடைய அரசியலிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவருடைய படங்களில் அவருடைய அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. திராவிட அரசியலை விமர்சித்து தான் அவருடைய படம். விமர்சிக்கக்கூடாதா? திராவிட அரசியலை விமர்சிக்கிறது கூடாது, எதையுமே விமர்சிக்கக்கூடாதான்னு அது அவருடைய கருத்து. அப்போ திராவிடத்தை ஆதரிக்கிற திருமாவளவன் ஒரு கருத்து சொல்லக்கூடிய அவசியம் இருக்குது. புரிதுங்களா? இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் தலித்துகளின் எதிரி அப்படிங்கிறது தான் பாரஞ்சித்தினுடைய கருத்து. அவருக்கு பூவே ஜெயன்மூர்த்தி தான் தீர்வு அப்படிங்கிறது தான் அவருடைய எல்லா படத்தையும் சொல்கிறார். மெட்ராஸ் திரைப்படத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொல்கிறது வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறவன் தான் ஏன் ஜாதி வெறியாக இருக்கான்னு ஒரு வசனத்தை கார்த்திக் பேசுவாப்பில் அந்த அன்புட்ட தமிழ் தமிழ்னு பேசுவானுங்க. ஏன்னா அதில் அன்பு வந்து திமுகவோ அதிமுகவோ அந்த கேரக்டர். புரிதுங்களா? இதில் ஒரு தலித் கேரக்டர் தான் மாறின்னு, அதுதான் திருமாவளவன். திமுக கூட இருந்துக்கிட்டு நமக்கு துரோகம் செய்கிறேன்னு திருமாவளவனை விமர்சித்து தான் மெட்ராஸ் திரைப்படமே வந்திருக்கு. அது அந்த நேரத்திலேயே பேசப்பட்டது. ஆனால் பெரிய லெவலில் பேசாமல் எல்லாரும் ஒரு தலித்து இயக்குனர் படம் எடுத்திருக்காருன்னு விட்டாங்க, யாரும் பெருசாக பேசலை. அதற்கு பிறகு அவருடைய படங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மீதான ஒரு தவறான புரிதலில் அவருடைய விமர்சனங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், அவருக்கு வந்து திராவிட இயக்கத்தின் அடிநாத அரசியல் மொழி அரசியல் தமிழ் அரசியல் அதை விமர்சிப்பார், ஈழ அரசியலை விமர்சிப்பார். கபாலி படத்துலேயும் அதே வரும். என்னம்மா என்னாச்சு, ததா ஒருத்தன் ஜாதி இல்லைன்னு சொல்லுவாருங்க, கடைசியில் கல்யாணம்ட்டுக்கு பிள்ளைய கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டானா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கபாலியில் ரஜினி ஜெயிலேருந்து வரும்போது என்னமோ தங்கச்சி எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த லேடி சொல்லலாம், அந்த லேடி இவங்க நினைக்கிறேன் என்ன இருத்தோன்னு இல்லை, மெட்ராஸில் கூட கார்த்திக் அம்மாவை அடித்தாங்க, அந்த லேடி தான் ஜாதியே இல்லைன்னு சொல்லுவானுங்கண்ணா, இவனுங்க தானே ஏமாத்திட்டாங்க. அவருடைய டார்கெட்டே திராவிட இயக்கம் பெரியார் தான். அந்த ஜாதி இல்லை, ஜாதி ஒளியணும்னு பேசிகிட்டு இருக்கிறவன், ஏன்னா பாரஞ்சித் ஜாதி ஒளியணும்னு பேசுகிறவர் கிடையாது. அவருக்கு ஜாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிற அந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட்டுகள் இவங்களை குறி வச்சு தான் ஒவ்வொரு படத்துலையும் அடிக்கிறார். நான் பலமுறை லைட்டாக சொல்லியிருக்கோம், ஆனால் சரி இதை போய் விமர்சிக்க வேணாம், ஒரு தலித் இயக்குனர் வராருங்கிற மாதிரி தான் பலரும் விட்டாங்க. ஆனால் அவர் அடிக்கிறது ஃபுல்லாக இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், தமிழ் தேசியவாதிகள், ஈழ ஆதரவாளர்கள், திராவிட இயக்கம், ஓட்டு அரசியலில் திமுக அப்படியே டைலாக் வச்சுருப்பார். கபாலியில் கடைசியில் கமல் ரஜினியை அதை கொண்டுருவாங்க. கொல்ற பையன் பேர் யாருன்னு தெரியுமா? டைகர். அவ்வளோதான் குறியீடு. அந்த கொல்ற பையன் அவங்க ஆளாகவே இருப்பான், அவங்க ஆளாகவே இருந்து கபாலியை கொண்டுட்டான். கருணாவை எல்டிடி கொண்டான்னு எடுத்துக்கலாமா? இப்படி நீ கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. கடைஸ்வரியும் அப்போ எல்டிடி இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது தமிழ் ஈழ விடுதலை அரசியல் மீது அவர்கள் இருக்கக்கூடிய வன்மம். அந்த இடத்துல ரஜினி ஒரு கருணா கேரக்டருங்க. எல்டிடி டைகர், அந்த பையன் பேர் டைகர், அவன் தான் கொன்றுவான் ரஜினியை. இதெல்லாம் என்ன நுட்பமான அரசியல்! இதுதான் பாரஞ்சித் அரசியல். தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசிடாத, தமிழர் அரசியல் பேசாத, வா வா அப்படிங்கிறது. அடுத்து காலா, ஒரு பையன் பேர் லெனின், ரஜினியோட பையன் பேர். பெரிய பெரிய புக்கெல்லாம் பிடிச்சி ஒன்றும் புரியாத நடைமுறைக்கு உதவாத அரசியலாக பேசுவானுங்க அப்படிங்குவாரு. லெனின்னு பேர், லெனின் இடதுசாரி போராட்டம், இவங்களை விட இவங்களையும் விமர்சித்து இவங்களாம் ஒரு உதவாகரை அரசியலுங்கிற மாதிரி இடதுசாரிகளை விமர்சித்து பேசியிருக்காரு.
அடுத்தவர் என்ன படம் எடுத்தார், நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அரசியல் இருக்கும் எல்லா இதுலேயும். அந்த எந்த படத்துலையுமே வந்து இந்துத்துவத்தை எதிர்க்கிற மாதிரி டோனை நீங்கள் எங்கேயுமே பார்க்கலையா, அந்த மாதிரி கலர் எங்கேயுமே இல்லையா? டாக்டர் தமிழிசை வெளியே வரும்போது கூட பாஜகவை எதிர்க்கிற அந்த டோனை தான் பார்த்துட்டு வண்ணமயமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது காவியில் எதிர்க்கக்கூடிய களம், அதுக்கான ஒரு படம்னு தானே வெளியில் பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து காலாங்கிறதே கருப்பு தான். கபாலி படத்துலேயே மலேசியாவில் போய் படம் எடுத்துகிட்டு பெரியாரை கோட் பண்ணாமல் படம் எடுக்கிறீங்களாங்கிற விமர்சனம்லாம் வந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் காலாக்கு ஒரு பெரியார் சிலை இருக்கிற மாதிரி காமிப்பார், காலா படத்தில் ஒரு சின்ன பெரியார் சிலை ஒரு சீனில் வைக்கிற மாதிரி காம். இவங்க எல்லாமே ஒரு அடையாளத்துக்கும் அப்பீஸ்மெண்ட்டுக்கும் குறியீடுகளுக்காக சேரு தான், புரியுதுங்களா? அந்த படத்தில் ஒரு ராமர் பேரை சொல்கிறவன் தான் வில்லன்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஏன்னா அந்த பிஜேபி கலர் மாதிரி பிஜேபி ஆன்டி பிஜேபியில் இருக்கிறோம் அந்த ஒரு இதே அதெல்லாம் விமர்சனம் வருது. இல்லை அது அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அது வெளியே வருது நான் சொல்கிறேன். அதாவது இவர் அல்டிமேட்டாக யாரை இது பண்ணுறாரு, வெளிப்படையா வந்து பாஜக சரி நின்று எப்படிங்க சொல்லுவார் அவர்? இல்லை எனக்கு என்ன ஒரே சந்தேகம் இருக்கு, நான் வெளிப்படையா கேட்டுறேன், ஆன்டி பிஜேபி பேசினா ப்ரோ டிஎம்கே எடுக்கணுமா அல்லது ப்ரோ டிராவிடியனா எடுக்கணுமா? ப்ரோ டிஎம்கே எல்லாம் கட்சியெல்லாம் எடுக்க சொல்லல. ஓகே நான் என்ன கேக்குறேன்னா, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல கன்ஷிராமோட ஸ்ட்ராட்டஜி அவர் தமிழ்நாட்டில் பேசணும் முயற்சி பண்றாரு, பேசட்டும், அதனால தப்பு இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க. கன்ஷிராமோட என்ன ஸ்ட்ராட்டஜி பாரஞ்சித் பேசியிருக்காரு எனக்கு தெரியல, சொல்லுங்க. கன்ஷிராம் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்ஸ் அப் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்த பேக்வேர்டு ஷெட்யூல் மைனாரிட்டி ஒருங்கிணைப்பில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த கன்சிராமுடைய கருத்தை அவர் என்ன பேசினார், ஃபஸ்ட்டு அவர் பூவே ஜெயன்மூர்த்தியாலா பிஎஸ்பியாலா அது தெளிவாக சொல்லுங்கள். பிஎஸ்பிங்கிறது பிஆர் பார்ட்டி கிடையாது, பிஎஸ்பிங்கிறது ஒரு நேஷ்னல் பார்ட்டி, ஓகேங்களா? கன்சிராம் அவர்களால் உருவாக்கப்பட்டு மேடம் மாயாவதி அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்பியோட ஸ்டாண்ட் தான் அவர் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்றீங்களா? அப்போ அது கன்சிராம் ஜெயன்மூர்த்தி புரட்சி பாரதம்லாம் பேசியிருக்காரு, புரட்சி பாரதம் அகண்ட பாரதம் என்னென்னமோலாம் பேசியிருக்காரு. பாரஞ்சித்து நான் நியூஸ் சிட்டியில் இருக்கும்போது வீடியோலாம் போட்டிருக்கேன், அப்பயே பாரஞ்சித் ஆட்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னென்னா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அவர் அவர் என்ன பேசுகிறாரு, ஃபஸ்ட்டு அவர் பிஎஸ்பியாக பூவே ஜெயன்மூர்த்தியாங்க, பிஎஸ்பி ஒரு தேசிய கட்சி, பூவே ஜெயன்மூர்த்தி தேசிய கட்சிலாம் கிடையாது, பெரும்பாலும் அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன ஸ்டாண்டு, என்ன அமைப்பு இவங்க எடுக்கிறாங்க, இவங்க தேர்தல் நிலைப்பாடு என்ன, இவங்க எந்த என்ன வேணாலும் இவங்க இஷ்டத்துக்கு இருந்துவாங்க, திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. திருமாவளவன் தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலம் கலங்கண்ட ஒரு தலைவரை பார்த்துட்டு வரியான்னு கேட்பாங்க, அவர் இல்லைப்பா அவன்கிட்ட டவுட்டாக இருக்குன்னு சொன்னால், ஓ பரவாயில்ல நீ அவங்களுக்கு துணை போறியான்னு பேசுவாங்களா? திருமாவளவன் செஞ்சதடுவா தமிழ் சமூகத்துக்கும், பாரஞ்சதுக்கு தமிழ் சமூகம் வேணாம், அவருக்கு இந்த தலித் அது பர்டிகுலராக பிஆர் பாலிடிக்ஸா? பிஆர் பாலிடிக்ஸ்லேயே திருமாவளவன் செஞ்சதை விட அதிகமாக செஞ்சுட்டாரா பாரஞ்சித்து? அது ஏன் பிஆர் பாலிடிக்ஸ்னே மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருக்கேன், அவர் ஓப்பனாக பிஆர் பாலிடிக்ஸ் தானே. திருமாவளவன் தமிழ் தேசிய, நான் அதான் ஓப்பனாக தெளிவாக சொல்கிறேன், தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுக்கிறார் திருமாவளவன். இவர் வந்து நீ இந்த அரசியலை பேசாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஏக இந்திய அரசியல் பேசு, தமிழ்நாடுன்னு பேசாத, ஈழம்னு பேசாத, திராவிடன்னு பேசாத, பெரியார்னு பேசாத, இதுதான் ராம்தாஸ் அத்வாலைக்கலையோட நோக்கம். பிஜேபி அதுக்கு தான் ராம்தாஸ் அத்வாலை மாதிரி ஆளை உருவாக்கி வச்சிருக்கு, சிராக் பஸ்வான் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கு, மகாராஷ்டிராவில் உருவாக்கி அம்பேத்கர் பிறந்த மண்ணிலேயே நம்ம தலித்துகளை பிஜேபி கைப்பாவே ஆக்கிட்டோம், பீகார் அங்கேயே ஆக்கிட்டோம், தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்கு தலித் அமைப்புகள் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பெரிய எண்ணிக்கையில் உள்ள சமூகம் வந்து ஆதி திராவிட சமூகம், பரையர் சமூகம், அதுக்கு அது அதிகம் இருக்கிற சமூகமாக யார் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள். அவர் தமிழர் அரசியல் பேசினாலும் அந்த கட்சி யதார்த்தத்தில் அவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதை இழுக்க பாஜக முயற்சி செஞ்சு முடியலையே, திருமாவளவன் பரம்பரை சொல்லியிருக்காரு என்னை எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, உண்மையிலே அவர் போயிருந்தா இன்றைக்கி அவர் மத்திய அமைச்சர் அள்ளி கொடுத்துருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ செல்வாக்குள்ள தலைவர் வர்றாரு. இப்போ பாரஞ்சித்துக்குள்ள அதே முயற்சி தானே பண்ணுறாங்க. வா எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஐகான் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் திருமாவா இருக்கார்ல, அவரை டார்கெட் பண்ணுறதுக்கு ரஞ்சித்யா யூஸ் பண்ண போது ஆர்எஸ்எஸ் அவரை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத நபரை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் இப்போ இல்லை, அவர் பின்னாடி நாக்பூர் இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு, பிஜேபி இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே அவங்க சாப்பிட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எனக்கு எதுக்கு ஆர்எஸ்எஸ் யூஸ் பண்ண போதுன்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் இவர் திராவிட இயக்கத்தின் மீது இவருக்கு ஒரு வன்மை இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும். மெட்ராஸ்ல இருந்து பாமண்ணன் வரையும் பாருங்க. ஆனா அது நான் என்ன கேட்கறேன்னா, தன்னுடைய சமூகத்துக்கு இன்னும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, நம்ம இன்னும் அதிகமா மேல வரல, நான் நம்பி ஓட்டு போட்டேன், நான் வந்து ஓட்டு போட்ட ஒரு பிரஜையா கேட்கிறேன், வேங்கை வயல்லிருந்து ஒரு பையனை ஒரு தம்பியை ஒரு சின்னத்துறை தம்பியை வெட்டினதுலேருந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்க எல்லா சம்பவத்தையும் குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு. அது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே, கோபத்தின் வெளிப்பாடு. விமர்சனங்களை இதுக்கு முன்னாடி பலரும் வச்சுருக்கிறாங்க, அந்த கோரிக்கையை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இடதுசாரிகள் உட்பட பலரும் சாதி ஒழிப்பு களங்களில் நிற்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் அந்த பிரச்சனையை பேசலையா? வேங்க வயலப்போ வேங்க வயல் தான் சரி அப்படின்னு அவங்க போராடினாங்க. அவங்க கேட்கறது இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு, டிராவிடியன் மாடல் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாடல் நோக்கி நான் கேள்வி கேட்கறேன்னு கேட்கறாரு. பிரச்சனையை ஆட்சியினுடைய பிரச்சனையா பார்ப்பது என்பது வேற. அதாவது
இதே இந்துத்துவ மண்ணில் நடக்கக்கூடிய சாதிய மனநிலையை ஆதரிக்கின்ற ஒரு ஆட்சியில் நடப்பது ஆட்சிக்கும் செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. தனிப்பட்ட சமூக பொதுப்புத்தியிலேருந்து வெளிவரதுக்கெல்லாம் நீங்கள் கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. பரமக்குடியில் படுகொலை நடந்தது, 6 தேவேந்திர குல வேளாளர்களை நடந்தது, அது வந்து தனி மனித மோதலா சாதிய மோதலா அரசுக்கும் அவர்களுக்கும் நடந்த மோதலா? அரசுக்கும் அவர்களுக்கும் நடந்தது, கவர்மெண்ட் இது பண்ணது, புரியுதுங்களா? நீங்கள் அதை வந்து தொடர்புபடுத்தி சொல்லலாம், தேவேந்திரர்களை குறிவைத்து நடக்குதுன்னா அதை ஒரு அரசு நிகழ்வாக அதை நீங்கள் பதிவு செய்ய முடியும். தனிப்பட்ட நபர்கள் நடக்குத இதை நீங்கள் திமுகவோடையும் எடப்பாடி பழனிசாமியோடையும் எப்படி நீங்கள் தொடர்புபடுத்த முடியும்? குஜராத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதுக்கு பிஜேபிக்கும் இந்துத்துவ கருத்தியலுக்கும் தொடர்பு இருக்குது. பிபிசி டாக்குமெண்ட்ரி வரையும் இந்தியாவுடைய மானம் போகுது. அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது இந்த அரசு நீட்டிக்கலாமா, இதனால் தலித்துகளுக்கு பாதிப்புன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து தனிப்பட்ட ஒருவனுடைய சாதிய வன்மத்திற்கு நீங்கள் வந்து இது அரசு தான் காரணம், அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளி பண்ணணும், அதுதான் நம்ம கோரிக்கை. அது பாரஞ்சித்தோட கோரிக்கை இல்லை, நம்ம எல்லாருடைய கோரிக்கை. பாரஞ்சித்து வர்றதுக்கு முன்னாடியே பல சுவாதி ஒழிப்பு களங்களை திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், ஆதி தமிழர் பேரவைலாம் பார்த்துருச்சு. இவர் இப்போ அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்து என்ன ஒரு 35 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அரசியல் களத்துக்கு வந்தே 35 வருஷம் ஆச்சு. 83 மதுரையில், 91 நாலாம் சின்ன பையனாக இருக்கும்போது, 5-6 வயசாக இருக்கும்போது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் திரும்ப விடுலட்சத்தில் கூட்டி டிபிஐயில் அட்டி வெளுக்குறாங்க போலீஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பேர் வைக்கலை, அம்பேத்கர் பேர் வைக்கிறதுக்கு சிவசேனா எதிர்ப்பு தெரிவிக்குது. எங்கே? அம்பேத்கர் பூமியில். அதுக்கு தமிழ்நாட்டில் குரல் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு சாதாரணம் கிடையாது. அம்பேத்கர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் இருக்குது? கலைஞர் வச்சது தான் இங்கே வியாசர்பாடியில். அதனால் ஜெகஜீவன் ராமுக்கு செலவிச்சது யார்? தமிழ்நாட்டில். அதனால் இவங்க வந்துக்கிட்டு இங்கே ஜெய் பீம் மாடலே இங்கே ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. புத்தரை அதிகமாக கொண்டாடினது யார்? இவர் புத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே திராவிட சினிமாக்கள் புத்தர் சிலையும் புத்தர் படத்தையும் பல எம்ஜிஆர் படம் சிவாஜி படத்தில் பார்த்துடலாம். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான்னு தான் அண்ணாவை பாடினாங்க. புத்தன் யார்? பெரியார் சொல்லித்தந்த தலை. எங்கள் புத்தர் யார்? புத்தி உள்ளவன் புத்தர். சித்தார்த்தன், புத்தன், கௌதம்ங்கிற பேர் யார் வைப்பா? பெரியார் ஸ்டீல் வீட்டில் தான் வைப்பாங்க. இன்றைக்கி பௌத்தம் பௌத்தம்னு இவங்க பேசுகிறாங்க. புத்தரை பற்றி பெரியார் என்றைக்கோ சொல்லிட்டார். பிள்ளையார் சிலையை உடைக்க அவர் தேர்ந்தெடுத்த நாள் என்ன நாள்? புத்தர் ஜெயந்தி. 1952 பாரஞ்சித் வந்து தான் திராவிட இயக்கத்துக்கு பௌத்தத்தை சொல்லித்தந்தாரா? அம்பேத்கரை வந்து இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்களா? அறிமுகப்படுத்தினது யார்? அம்பேத்கரை கொண்டாடியது யார்? திராவிடர் கழகம், பெரியார். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு அட்டை போட்டு அடித்தது திராவிடக் கழகம். இப்போ இவங்க எழுச்சி பெற்றதுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறோங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அம்பேத்கரையும் தலித் அரசியலையும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை இந்தியாவிலேயே அறிக்கை விட்ட மாநிலம் இது தமிழ்நாடு. பெரியார் தான் அறிக்கை விட்டது, அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்டது குடியரசு இதில் எல்லாமே அதுக்காண்டி. அதனால் இங்கே இடதுசாரி சிந்தனை, இங்கே மண்டல் கமிஷன், இது எமர்ஜென்சி எப்போ பாதுகாப்பாக இருந்த மாநிலம் இது தமிழ்நாடு. அப்போ எல்லா விடுதலைக்கான கருத்திலும் இங்கே வந்து அந்த அளவுக்கு முகிழ்த்திருக்கு. இப்பேற்பட்ட ஒரு முற்போக்கு மண்ணை சிதைக்கணுங்கிறது தான் நாக்பூரோட திட்டம். அதற்கு தலித்துகளை கேடயமாக பயன்படுத்தலாமல் இந்தியாவில் உள்ள எல்லா தலித் கட்சியையும் ப்ரோ பிஜேபியை மாற்றி வச்சுருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் மாற்ற முடியல. காரணம், இங்கே திருமாவளவன் மாதிரி ஒருத்தர், பெரியாரை படித்த ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் பெரியாருன்னு சொல்கிறது எரிச்சலாக இருக்குது. யார் யாராவது பெரியார் பெரியார் அயோத்திதாசர் பேரை சொல்லுவாரா? பெரியாருங்கிறாரு. ஏன் சொல்லக்கூடாதுதான்? இல்லை, அயோத்திதாசம் பண்ணு பெரியார் சொல்லக்கூடாதான்னு கேட்குற. பெரியார் பேரை சொன்னால் ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமாவளவன் பெரியார் என் தலைவருங்கிறார், இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, பார்த்துட்டு பெரியார் எதிர்த்து எங்கேயுமே பேசுறது. பெரியார் அவர் பல முறை வந்து அவங்களுடைய உள்ளுணர்வில், எங்கள் தெருவில் பெரியார் படம் இருக்குது, பெரியார் நகர் இருக்குது, நீங்கள் ஏன் அம்பேத்கர் படம் வைக்கலன்னு திராவிட கழகத்தில் கேட்டு திராவிட கழகம் அறிக்கை விட்டது. ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி திராவிட கழகத்துலேருந்து பாரஞ்சியத்துக்கு அறிக்கை வந்து அவருடைய டார்கெட்டே திராவிடர் கழகம் தாங்க, திராவிடர் இயக்கம் தான். அவங்க குடும்பம் பின்னணியே திமுக திராவிட கழகம் அவரே சொல்லியிருக்காரு. கலந்து தானே நிறைய பேர் மேட்டர் கட்சிக்கு போகிறாங்க. திமுகங்கிற ஓட் பாலிட்டிக்ஸ் வச்சு நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? இன்றைக்கி திமுகவில் ஒரு அமைச்சர் வந்து ராமர் தான், ராமர் பின்பற்றது திராவிட மாடல்கிறாரு. அமைச்சர் ரகுபதி, இப்போ இந்த அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு பெரியார் இஷ்டா, நீங்கள் இவரை ஒரு பதம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டின் அடையாளம் இந்த மினிஸ்டர் நீங்கள் காமிக்க முடியுமா? முடியாது. இவர் எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுக அமைச்சர், திமுகக்காரெலாம் ஏற்றுக்கலையே, யார் ஏற்றுக்குவா இதை? இதெல்லாம் ஒரு பேச்சு. அவங்க அப்பா திமுகக்காரர், அதிமுகக்காரர், அது என்ன என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறார். அவர் பேசுகிற கருத்தில் என்னவாக இருக்கு? அவருடைய எல்லா அதான் அவர் அவர் படங்கள்ல இருந்தே ரொம்ப, அந்த மாமன்னன் படம் என்ன படங்க? திமுகவை தானங்க எதிர்த்து அந்த படமே வந்திருக்கு. அதை நான் ஒருத்தன் தானே சொன்னேன், ஏன் அந்த படமே திமுக எனக்கு திமுகங்கிறத விட திராவிட இயக்கத்தை சாதிவரி அமைப்புன்னு காமிக்கிறாங்க. அவங்க நம்ம சாதியே இல்லைன்னு சொல்கிறோமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாப்பில் வடிவேல்கிட்ட, அது இல்லை மண்ணு, நம்ம ஜாதியே இல்லைன்னு சொல்லி வெளியே சொல்லிக்கிறோமா? இதெல்லாம் என்ன அர்த்தம்?
திராவிட இயக்கம் ஜாதியே இல்லைன்னு சொல்லலாம், உள்ளுக்குள்ள ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, இதைத்தான் முன் வைக்கிறாங்க. ஓகே, ஒரு விமர்சனம் இருக்குது திராவிட இயக்கத்தின் மீது. இவங்க சார்பாக வைக்கிறவங்க பார்ப்பனிய ஒழிப்பை நோக்கி நகராமல் வெறும் பார்ப்பனர் ஒழிப்பை நோக்கி நகர்ந்துருக்கிறது திராவிட இயக்கம். இந்த விமர்சனம் சரியாக தவறா? இப்போ நகர்ந்துச்சு, எப்போ அது பார்ப்பன எதிர்ப்பு பண்ணுச்சு, எந்த ஆண்டுலேருந்து மாறிச்சு? பார்ப்பனிய ஒழிப்பு அப்படிங்கிறது எல்லா சமூகங்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய சாதிய ஆதிக்க எண்ணத்தை ஒழிக்கணும். சரி, நீங்க பார்ப்பனரை ஒதுக்கிட்டு அங்க பிசிக்குள்ள உட்கார பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணம் இருக்கு, பிசிங்க நாட்டில் வந்து என்ன அதிகாரத்துக்கு வந்துட்டான் சொல்லுங்க. முதல் உங்களுக்கு பார்ப்பனர்களை அப்படி ஆதிக்கத்தை அகற்றிட்டு இங்கே வந்து வன்னியர்களும் உடையார்களும் அகமுடையர்களும் அதிகாரத்தை வந்துட்டாங்க, பார்ப்பனர்கள் பாவப்பட்ட நிலையில் போயிட்டாங்க. இதுதான் சுஜாதா பாலிடிக்ஸ். இப்போ நீங்கள் பேசுனது தான் சுஜாதா, ஜெயமோகன், சங்கரோட பாலிடிக்ஸ் கரெக்டாக வந்துட்டீங்க. இந்த நாட்டில் பிராமின்ஸ் பாவம், கருப்பாக குண்டாக இருக்கிறவங்கலாம் அநியாயம் பண்ணுறான். இதில் தலித்தும் வன்னியரும் தான் அந்த நாட்டில் வந்து எல்லா அயோக்கியதனமும் பண்ணுறான். கேட்டால் இவங்களுக்கு சலுகை இருக்குது. எஸ்சிட்ட போய் பார்த்தியாடா உன்னை அடிக்கிறவனுக்கும் கோட்டா இருக்குன்னு சொல்கிறது, தேவர்கிட்ட போய் இவங்களுக்கெல்லாம் குறைஞ்ச மார்க் வாங்கி எஸ்சியெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு தூண்டி விடுறது. இந்த பிசி எஸ்சி ஒற்றுமைப்படக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ரஞ்சித்து கரெக்டாக இருக்காரு, ரஞ்சித்து வாங்க தமிழரா அப்படி ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. வாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களாக ஒன்று சேருவோங்கிறாரு. வாங்க சாதி ஒழிக்க ஒன்று சேருவோம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்காளு 40% தெரியும்ல எங்கள் ஏரியா 40% இங்கே நாங்கள் தான். இல்லை அது வந்து ஆதிக்க எண்ணத்தோட குரல் வெளிப்படணும் சொல்ல வரீங்க. ஆதிக்க எண்ணத்தோட குரல் அப்படிங்கிறத விட அது ஒரு பாசிச மனநிலை தானே. ஏங்க இதைத்தானங்க இவர் சொன்னாரு காடுவெட்டி குரு. நாங்கள் காடுவெட்டி குரு சொல்றதும் ரஞ்சித் சொல்றதும் ஒரே டோனா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதை எங்க பாதிக்கப்படுறவன் சுரண்டப்படுறவன் தன்னுடைய வழியிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தையும் ஒரு மேட்டுமை தன்மை பொருந்திய ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி நீங்க ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்க? பாஜகல இருக்க தலித்துகளும் வந்து ஒடுக்கப்பட்டவர் அப்படிதானே? ஆமா, பாஜக இருக்க அவங்க ஏற்றுக்கொண்ட தத்துவம் வேற, கோட்பாடு வேற, இந்துத்துவத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க அவங்க. ஏங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒட்டு மொத்தமா நீங்க பார்ப்பனியும் பார்ப்பனர் இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன், இந்த நாட்டில் பார்ப்பனர் ஆதிக்கம் ஒழிந்து பிற சாதியில் ஆதிக்கத்தை அந்த பெரியார் கொண்டு வந்துட்டாங்களான்னு கேட்கறேன். இன்னும் முழுசா கொண்டு வரல. அப்படி ஒரு விஷயம் ப்ராசஸை நோக்கி போயிட்டு இருக்கு. முதல் முழுசாலாம் ஒரு விஷயம் நடக்காது. முழுசாக ஒரு விஷயம்னா இதை இதுவா? இந்த பல பேர் கேட்பான், பெரியார் ஏதோ ஜாதியை ஒழிச்சாருங்கிறீங்க, இன்னும் ஜாதி இருக்குது அப்படிங்குவான். பெரிய அறிவாளி மாதிரியான கேள்வி. அந்த அந்த என்னன்னா அவன் தான் ஜாதியை பாதுகாத்துக்கிட்டு இருப்பான், புரிதுங்களா? இல்லை அந்த அறியாமையோட பாரஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை என்னோட கேள்வி என்னன்னா, இல்லை தன் சமூகத்துக்கு ஒரு போதாமை இருக்குது, அந்த போதாமையை நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன், நான் இப்படி கொட்டுறேன் அப்படின்னு சொல்றது என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அவர் அப்படி கொட்டுறவங்களெல்லாம் பிஜேபின்னு ஏன் புத்திர குத்தணும்? பிஜேபின்னு யார் சொல்கிறா? திருமாவளவன் அப்படி சொல்லவே இல்லையே, திருமாவளவன் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்கள் வேணாம், அவர் அவர் தெளிவாக இருக்கார். நாங்கள் ஒரு தெளிவான அணி இந்தியா கூட்டணிங்கிற அமைப்பில் இருக்கிறோம், நாங்கள் தெளிவாக செயல்பட்டுருக்கோம், நீ உடைக்க பார்க்குற. இது திருமாவளவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதே ஆட்சி ஒருவேளை அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தால் டாக்டர் திருமாவளவன் அந்த கூட்டத்தை தலைமையேற்றிருப்பாரா? இருக்க மாட்டாரா? அது தெரியல, அது திருமாவளவன் தான் கேட்கணும். அது என்ன கட்சி? அவர் இவங்களை சந்தேகம் சொல்கிறாங்கன்னா இப்போ கூட்டணி நெருக்கடின்னு டாக்டர் திருமா இருக்காரு. கூட்டணி நெருக்கடியின்காக நாளைக்கு திமுகவிலையோ இந்த தலைமையிலையோ கூப்பிட்டு ஏன்பா நீங்கள் போறீங்க, நீங்கள் போனால் ஒரு தேசிய செய்தியாக மாறும்பா, போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அவர்கள் செய்தி ஆகக்கூடாது தான் நினைக்கிறாரு. அவங்க தான் இந்த கூட்டத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க, புரிதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பலருக்கே பாரஞ்சு திரும்ப பிடிக்கும். அது என்ன உணர்வு? அது என்ன உணர்வு? நீ வேற இதில் இருந்தாலும் எனக்கு உன் மேலே பாசம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான உணர்வு? திருமாவளவன் அப்படி இருக்க வேணாங்கிறாரு, நியாயத்தின் பக்கம் நிற்போம், அறத்தின் பக்கம் நிற்போம் அப்படிங்கிறாரு, புரிதுங்களா? அவருக்கு அது தேவை, அவர் நினைக்கிறாரு வேணாங்கிறாரு. நீங்கள் திருமாவளவன் தான் அந்த கேள்வி கேட்கணும். அவர் இது வேணாங்கிறாரு, அவர் நினைக்கிறாரு இந்த கூட்டம் வேணாம். நீங்கள் திமுகவை எதிர்த்து திட்டுறதுக்காண்டியும் எங்கனே காலி செய்கிறதுக்காகவும் நீங்கள் பண்ணுறீங்கிறார். அங்கே சேக்கு தமிழரசன் வந்தார் இல்லையா? ஆமாம். அவர் என்ன சொல்கிறாரு? தலித்துகள் ஒன்றுனோ அப்படி அப்படிங்கிறாரு. ஆமாம். இவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது என்ன பிரச்சனை நடந்துச்சு தலித்துகளுக்கு இவர் செய்ய முடியாமல்? அப்படி ஏதாவது ஒரு குரலை வெளிப்படுத்தியிருக்காரா சட்டமன்றத்தில்? நான் ஒரு தலித் சட்டமன்ற உறுப்பினர், தலித்துகளுக்கு எங்கே நியாயம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரா? அவர் ஜெயலலிதாமையாரை புகழ்ந்துகிட்டு இருக்கவே அவருக்கு நேரம் கரெக்டாக இருந்ததுல, அது திராவிட ஆட்சி தானே, சபாநாயகராக்கினாங்க, ஒரு தலித் சபாநாயகராக்கினாங்க, அதுவே அந்த நேரத்தில் பல இடங்களில் பேசப்பட்டுச்சு. அப்போ அதை அதிமுகவை ஏற்றுக்கிறாரு ரஞ்சித். தலித்து நிறைய செஞ்சுருக்கீங்க, சத்யவாணி முத்திய மத்திய அமைச்சராக்கினது எம்ஜிஆர் தான், திமுகவின் மிகப்பெரிய தலைவர்கள் சத்யவாணி முத்து இருந்தாங்க. திமுகவில் இருந்துட்டு வெளியே வந்துட்டு அவங்க வேறு கட்சிக்கு போகல, திருப்பி இன்னொரு திராவிட கட்சிக்கு தான் வந்தாங்க, திருப்பி கலைஞர்கிட்டே வந்தாங்க. இவங்க எல்லாம் பாருங்கள், இவங்க சொல்கிறவங்க எல்லாரும் திருப்பி திருப்பி திமுகவில் தான் இருந்திருப்பாங்க. நீதி கட்சி எங்களுக்கு துரோகம் செய்தது யார் தலைவர்? எம்சி ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன் தலைவர். அவங்க எதில் இருந்தாங்க, யாரோட இருந்தாங்க, புரிதுங்களா? வரலாறு தரவுகள் எதுவுமே இவங்களுக்கு தெரிகிறது கிடையாது. அயோத்திதாசர் வழியில் நடப்போங்கிறாங்க, இவர் பிஎஸ்பியில் இருந்திருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் அயோத்திதாசருக்கும் என்ன தொடர்பு? அயோத்திதாசர் புத்தத்தை பற்றி பேசலை. அயோத்திதாசர் பேசியது தமிழ் பௌத்தங்க, அவர் முழுக்க முழுக்க தனித்தமிழ் பற்றாளர். அவர் அவர் தெலுங்கர்கள் இதை குறித்தெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தெலுங்கு பேசுகிற சமூகங்கள் குறித்து அவருக்கு விமர்சன பார்வை வேறு விதமாக இருந்திருக்கு.
அவர் பேசியது தமிழ் பௌத்தம், ஆசிவிகம், சமணம், தமிழ் பௌத்தம்ன்றார். தீண்டாமை குறித்து வேற ஒரு பார்வை வைக்கிறார். பறையர்களுக்கு தீண்டாமையே இல்லைங்கிறாரு. பெங்களூர் குணாலாம் அவர்கிட்ட வந்து தான் எடுக்கிறாரு கான்செப்டே, புரியுதுங்களா? இவங்க வந்துட்டு அம்பேத்கரோட பௌத்தத்தை, அம்பேத்கருடைய பௌத்தியம் பார்ப்பனர்களுக்கும் இப்போ பௌத்தத்துக்குமான போராட்டம் தான் இந்தியாங்கிறார். நம்முடைய எதிரி பார்ப்பனர்கள்ங்கிறார், பிறவி முதலாளித்துவாதி பார்ப்பனர்கள்ங்கிறார் அம்பேத்கர். ஐதிதாசர் அப்படி சொல்லலை. பிராமணர்கள்ங்கிறது வேற வார்த்தை, நாம தான் அறிவுக்கு சொந்தக்காரர்கள். இந்த ஒரு முறை சொன்னாங்களே அறிவுக்குடிகள், அதெல்லாம் ஐதிதாசருடைய ரூட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஐதிதாசர் இப்படி பேசியிருந்தாருங்கிற விஷயமே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது சாதியை ஒழிக்கணும், அவர் சாதி பெருமை பேசலை. பாரஞ்சித் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு பைசா தமிழன்னு தானே ஆரம்பிச்சார் சொல்றேன். அந்த அரசியலுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறேன் நான், புரிதுங்களா? அது எவ்வளோ செயற்கையான அரசியல். ஒரு ஒரு இந்த ஒரு மொழி மாநில அரசியலுங்கிறது இயல்பு. இது நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் இதை இது பண்ணுறீங்க. மாயாவதி மடத்துக்கு தெரியுமா அயோத்திதாசர்? நீங்கள் எந்த அடிப்பில் சேர்க்குறீங்க? திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட திருமா எங்கால், அயோத்திதாசர் எங்கால், ஆம்ஸ்ட்ராங் எங்கால். நான் என்ன கேட்குறேன், இவங்க மூணு பேருக்கு என்ன ஐடியாலஜின்னு கேட்குறேன். கருத்தியல் அடிவு அருள்மொழி வருவானா எங்காலுன்னு சொல்கிறேன்னா எந்த அடிப்பில்? ஏ, நம்மளை மாதிரியே அவன் ஜாதி ஒளியன்னு நினைக்கிறான்ப்பா. ஏப்பா, அவன் தமிழ் உணர்வாளர்ப்பா. அது ரெண்டும் இல்லை. நீ எனக்கு எதிரான ஆள், நான் எங்காலுன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? உன்னை சாதி அடிப்பில் எதையோ நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் அடையாள அரசியல், இதுதான் ஒளியணுங்கிறாங்க. ஒரு இஸ்லாமியரும் வன்னியரையும் சட்டமன்ற உறுப்பினராகி திருமாவளவன் இதுதான் என் கட்சின்னு காமிக்கிறாரு. அண்ணே, நீ அங்கேயே இருந்தாலும் நீ எங்காலுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன கருத்தியெல்லாம் வன்னியராக இருந்தாலும் ஏற்றுக்குவேன், யாராக இருந்தாலும் ஏற்றுக்குவேங்கிறாரு. அதுதான் பெரியார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் திருமாவளவன், புரியுதுங்களா? இதை உடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாரஞ்சித்தோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஆன்டி திருமானம் இங்கே புரிஞ்சுக்கணுமா, ப்ரொஜெக்ட் பண்ணணுமா? இங்கே திராவிட இயக்க எதிர்ப்பு, இவர் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறதுனால இவர் எதிர்க்கிறார். அவங்களுக்கு வந்து திருமாவளவன் இந்துத்துவ எதிர்ப்பு பேசுகிறாரு, திராவிட ஆதரவு பேசுகிறாரு. இது பாரஞ்சித்தை பொறுத்தவரை திராவிட எதிர்ப்பு தான் பேசுகிறாரு. அவருடைய எல்லா படங்களையும் அதான், மாமன்னன் உட்பட அதான கதை. திராவிட கட்சிகள், சாதிவெறி கட்சிகள், அதைத்தான் அவர். அவர் சாதி கட்சிகளை கூட சார்ந்தது இல்லை, பார்த்தீங்களா? அவருடைய படங்களில் சாதி கட்சிகள் இருக்குல்ல, இடைநிலை சாதிகளை சொல்கிறேன், அந்த கட்சிகளை கூட அவர் சாடமாட்டார். திராவிட கட்சி, திராவிட கட்சிங்களை இது பண்ணிடுச்சு. அவருக்கு பூவே ஜெகன்மூர்த்தி தாங்க, பூவே ஜெகன்மூர்த்தி தான் அவங்கள போய் அவர் வளர்ந்த வாழ்விடும். ஆமாம், அவருடைய பிறப்பு, அவங்க எங்கே இருந்தாங்க, அதை சொல்ல படம் எடுக்க முடியும். இன்னொன்று, அவங்க யாரை ஆதரிச்சாங்க, யாருக்கு வாக்களித்தாங்க, அவர் கேட்கறதுல நான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க, புரியலங்க? ஆம்ஸ்ட்ராங் கொடை வந்து சாதிய படுகொலையா, சாதி வெறியர்களா நடந்த கொலையா? அப்ப சாதி வெறியர்கள் நடந்த படுகொலைன்னா யாருமே அவங்களும் சொல்லல, யாருமே சொல்லல. என்ன கேக்குறாங்க, டிமாண்ட் என்ன சொல்லுங்க? அவங்க வச்ச கோரிக்கை இவங்க ஏற்கல. அவங்க ஒரு இடத்துல புதைக்கணும்னு சொன்னாங்க, அவங்க இடத்துல பண்ணணும்னு சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் போது கலைஞர் கருணாநிதிக்கு எங்களுக்கே ஒதுக்கல, விஜயவாதிகளை எங்களுக்கே கொடுக்கணும் கேக்குறாங்க. ஏங்க, அதாவது இது வந்து அருண்மொழிவர்மன் ஒரு பத்திரிகையாளராகவே இந்த கேள்வி நீங்க எப்படி பாருங்க. இது வந்து அரசு வந்து செய்யல, அதனால ஆண்டி தலிதா? இதெல்லாம் அரசு மிரட்டுற விதமா இல்ல? நான் எவ்வளவு பெரிய ஜாதி கூட்டத்துக்கு சொந்தக்காரன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி இல்ல? அது கொடுக்கறதுக்கான சட்ட சிக்கல்கள் என்ன ஏது அப்படிங்கறது கோர்ட்லயே நடந்தது. மெயினான இடத்துல வச்சா அது நினைவேந்தல் இதெல்லாம் பிரச்சனையாகும், இந்த மாதிரிதான் சொன்னாங்க. இந்த விஷயத்துக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு நினைவு மண்டலம் செலுத்தல, அதனால திமுக ஆண்டி தலிதா? என்னங்க இது பேசுறீங்க நீங்க? அப்ப புரியுதா? நீங்களே உங்க கேள்வியில் சாரத்துல இருந்து எங்க வந்து கடைசியில் நின்றுங்க பாருங்க, கடைசியில் ஆம்ஸ்ட்ராங்ல வந்து நின்றுங்க. ஆம்ஸ்ட்ராங்கு அவங்க எங்க அண்ணன், எங்க சமூக, அவர் அன்னைக்கு சொல்றாரு, அது அவர் வந்து அவரோட கேள்வி. இதெல்லாம் நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லி பாருங்க. எதனால் திமுக ஆண்டி தலித் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து அவர்கள் நினைவு மண்டலம் தரவில்லை, அதனால அது ஆண்டி தலித் இல்ல? நீங்க நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் பேசுங்க, சென்னையை தாண்டி உள்ள தலித் மக்கள்கிட்டே போய் பேசுங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப இதுங்க. ஒரு கவர்மெண்ட்டுங்க, அவங்க ஒரு அரசு. ஏன் இதை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அந்த கோரிக்கையை வைக்கல? மேலளவு படுகொலைங்கிறது ஒரு சாதிய படுகொலை, கீழ்வெண்மணிங்கிறது வர்க்க படுகொலை, ஒரு சாதிய படுகொலை. இது ஒரு படுகொலை, இதுவும் கண்டிக்கத்தக்கது. அவ்வளோ அதுக்காக ஒரு அரசை வந்து இது நீங்கள் என்னெல்லாம் பண்ண சொல்ல முடியும்? நீங்கள் ஏன் இது திருமாவளவன் கேட்கல, யோசித்து பாருங்கள். ரஞ்சித் போன்றவர்கள் தான் இதை கேட்பாங்க. திருமாவளவன் போன்றவர்களுக்கு தெரியும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேணுங்கிறது திருமாவளவன் கேட்பார். நானும் கேட்பேன். இதெல்லாம் உண்மையிலே சாதி ஒழிப்புக்கான வேலைகள், அதை சாதியவாதிகளை அச்சுறுத்தணும், அவங்கள நிறுத்த வைக்கணும், அதுக்கு பண்ணணுங்கிறப்ப அதெல்லாம் கேட்கலாம். நீங்க என்ன டிமாண்ட், என்ன கோரிக்கைனே தெரியாம எதையாவது பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் சொல்றேன். அவருடைய திரைப்படங்கள் முழுவதுமே திராவிட எதிர்ப்பு, இடதுசாரி எதிர்ப்பு தான் இருக்கு. அதனால திருமாவளவன் திராவிட இயக்கத்தோடு இருக்கிறதுனால திருமாவை அவர் சீண்டுகிறார். அதுதான் நடக்கும்.
அதாவது திரும்ப சீண்டல் அவங்க, நாங்க அண்ணனா தான் பாக்குறோம், எங்க அண்ணா தான் பாக்குறோம் அப்படிதான் சொல்றாங்க. விடுலட்சத்தில் இருக்கிறவங்க பாரஞ்சித்த படத்தை ரசிக்கிறாங்க, அவங்க ஒரு அதை ஒரு அதை விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. திருமாவுக்கு தெரியுது ஆகா இது என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ ரஞ்சித்தோட விமர்சனம் டுவர்ட்ஸ் டிஎம்கே வந்து ஒரு நட்பு சுட்டெல்லாம் இல்லை, நட்பு முரண்லாம் கிடையாது, அது ஒரு அகை முரண் தான் சொல்றேன். ரஞ்சித்துக்கு டிஎம்கே மேலயோ மேலயோ அவருக்கு திராவிட இயக்க எதிர்ப்பு தான், அதுல எந்த சந்தேகம், நட்பு முரண் இல்ல. அது நட்பு முரண் திராவிடத்தோட அவருக்கு என்ன இருந்தது? திராவிடத்தோட திராவிடத்தோட எந்த கொள்கையிலுமே தமிழ் தமிழ் தேசியம் பேசக்கூடாது, திராவிடங்கிற வார்த்தை தான் எங்களுக்கு, திராவிடத்தால தான் நாங்க எங்களுக்கு அதிகாரம் தரலைங்கிறாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஈழ அரசியல் பேசுறவங்க எங்க எதிரி, அதான் அவருடைய திரைப்படங்களை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. அதான் அவர் தெளிவா இருக்காரு. நீங்க எவ்வளவு குழம்புறீங்க, அவர்கிட்ட போய் நீங்க தமிழ்னு சொல்லுங்க, தமிழ்னு சொன்னாலே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதுவே அவருக்கு பிடிக்காதுன்றீங்க. ஆமாம், அவர் படங்களை தெளிவாக சொல்லியிருக்காருங்க, தமிழ் தமிழ்னு சொல்கிறவங்க தான் எதிரின்னு இருக்காருங்க. ஆனால் படத்தில் கான்செப்டும் வந்து அவருடைய நேச்சுரலுமே ஒன்றாவது ஒன்று எடுத்துக்கலாமாண்ணே, அப்படி தான் பார்க்கணும். அது எனக்கு தெரியல. சினிமாவில் ஒரு படைப்பாளி வெளிப்படுத்துகிறான், வெளிப்படுத்துகிறாரு அவர். அவருடைய ஒவ்வொரு இதுலையுமே வந்து திராவிட கட்சியில் என்ன செஞ்சுன்னா கேட்குறாரு. இதுக்கு மேலே நாம் என்ன இது பண்ணுறது? நான் தான் குறியீடு, நான் என்ன சொல்கிறேன், இந்த குறியீடுகளை அவர்கிட்ட கேட்டு ஈழ விடுதலை குறித்து அவருடைய பார்வை என்னன்னு கேளுங்க. நாங்கள் எதுக்கு ஈழத்துக்கு கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க ஈழ புலிகள் தலைவரே சாதிப்பாங்க. கம்யூனிஸ்டுகளுக்குமே கூட தான் வந்து ஈழ விடுதலையில விமர்சனங்கள் இருக்கு. ஏன் இதே கம்யூனிஸ்டுகள் 10% ரிசர்வேஷன் ஆதரிக்க தான் செஞ்சாங்க, அவங்களுடைய புலிட்பேரோட ஏன் தலித்துகள் கேள்விகள் வரத்தான செஞ்சு. அப்ப கம்யூனிஸ்டுகளும் விமர்சனம் இருக்கத்தான செய்யுதுன்னு நான் சொல்றேன். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. இவங்க இந்த விமர்சனத்துக்கு உரியவர்கள் இந்த விமர்சனத்தை தான் வைக்கிறாங்கன்னு தான் நானும் சொல்றேன். வைக்க வேணாலும் சொல்ல, தாராளமா பண்ணுங்க. இந்துத்துவ அரசியலே செய்ய அந்த நாட்டில் உரிமை இருக்கும்போது இவங்களுக்கு திராவிட எதிர்ப்பு அரசியல் தானே பண்றாரு, பண்ணட்டும். அதெல்லாம் மாப்போசிலேருந்து தமிழ்நாடு பார்த்துருச்சு. திராவிடத்தை அழிப்போம்னு சொன்னவங்களாம் கடைசியில் என்ன நாங்கன்னு பார்த்துருச்சு. மாப்போசி திராவிடத்தை அழிப்போன்னாரு, கடைசியில் திமுகிட்ட வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நின்னாரு. அப்புறம் ராஜாஜியே போனாலும் நான் திமுக விட்டு போக மாட்டேன்னு சொல்லி திருப்பி 71லேயும் நின்று வாங்கினாரு. ஆதித்யநாத் ஏன் தேவை இன்பர் திராவிடன் எழுதினாரு. 67 வந்து சபாநாயகர் போஸ்ட்டுக்கு அண்ணாட்ட வந்து நின்னாரு. எம்ஜிஆர் கொடுக்கவே கூடாதுன்னாரு, இருந்தாலும் அப்புறம் வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ கொடுத்தாங்க. கலைஞர் வந்தோன்னு கொடுத்தாரு நினைக்கிறேன், அண்ணா கொடுக்கல, அவர் எம்ஜிஆர் இதை பண்ணி பண்ணுறதுல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாப்போசி சட்ட மேலவைத் தலைவராக எம்ஜிஆர் இருந்தார். இவங்க தான் திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொன்னவங்க, கடைசியில் திராவிடத்தில் வந்து நின்னவங்க தான். அதனால் இந்த திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு குறுங்குழுவாத அரசியல் தான், அது ஒரு பிராட் அரசியல் கிடையாது. திராவிடங்கிறது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான அரசியல், அதை திரும்ப உணர்ந்துருக்கிறார். அப்போ ரஞ்சிதோட ஸ்பீச்சுங்கிறது நாட் ஓன்லி ஒரு கோபத்தின் வெளிப்பாடெலாம் கிடையாது, ஒரு பிளான்டு ஸ்பீச்சுங்கிறீங்க நீங்கள். இயல்பாகவே அவர் திராவிட எதிர்ப்பாளர் தாங்க, இதில் எந்த தயக்கமும் இல்லை. நீங்கள் ரஞ்சித்தை கேட்டால் ஜீவா கரெக்டாக சொல்கிறாருன்னு சொல்லுவாப்பில்ல. அவர்கிட்ட கேளுங்க, இடைநிலை சாதிகள் இந்த திராவிடம், திராவிட இடைநிலை சாதியில் வளர்த்துருச்சு, தமிழ் தமிழ்னு சொல்கிறவெல்லாம் சாதி வரியேன், நீங்கள் எதுக்கிட்ட இது பண்ணணும்? அவருக்கு முல்லை பெரியாரை பற்றி அவருடைய கருத்து கேளுங்க, எனக்கு இது வரையும் கேட்டதில்லை. காவிரி பிரச்சனை பற்றி கேளுங்க, அதெல்லாம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் இது பண்ண மாட்டார். தமிழே ஜாதியவாதி, தமிழ்நாட்டில் தான் சாதி இருக்குது, தமிழ்நாட்டில் தான் சாதி பெருமை இருக்குது, இதை மட்டும்தான் அவர் பேசுவார். சட்டம் ஒழுங்கு வந்து உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டில் கெட்டு போச்சான்னு கேட்டால் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. குஜராத்துக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதை தானே சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அவர்களை பொறுத்தவரை திராவிட எதிர்ப்பு அரசியல் தான் அவர் ரொம்ப பிளானாக பண்ணுறார். நான் அந்த மாமன்னன் படம் வந்த போதே சொன்னேன், நான் சொன்ன கருத்து தான் ரஞ்சித் சொன்ன. ஒருத்தர் தான் அந்த மேட்டர் அப்போ மாமன்னன் அப்போ சொல்லி, நான் ஒருத்தர் மட்டும் தான் சொன்னேன், திமுக காரங்களும் என்னை விமர்சித்தாங்க, உங்க நான் என்ன சொல்கிறேன், எப்பா நீங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லாததை நான் கண்டுபிடிச்சி சொல்ல, திராவிட எதிர்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன், அது நான் சொன்னேன். அவங்க வந்து அது பல மறுத்தாங்க. அதுக்கு ரஞ்சித்தே சொன்னார், அதிமுகவின் சாதி வரியைத்தான் வச்சு செஞ்சேன், அவரே சொன்னார், ட்வீட் போட்டாரே. நான் சொல்கிற எதுவுமே நானாக சொல்லலை, அவர் படத்தில் வந்தது, அவர் பேசிய அரசியலை தான் நான் சொல்கிறேன். திமுகவை தான் நான் சாதி வரி கட்சி, அதுக்கப்புறம் தான் உதயநிதி இல்லை இல்லை நாங்கள் பராசக்தி காலத்திலேருந்து எங்களுக்கு சமூக நீதி இருக்குது அப்படின்னு ஒரு பதில் போட்டார். நான் முதல்ல சொன்னேன், இந்த மாமன்னர் படம் திராவிட இயக்கத்தை எதிர்த்து, குறிப்பாக கருப்பு சிவப்பு கொடியவே படத்தில் காமிச்சாங்க. நல்லா ஒரு விறுவிறுப்பு இருக்கும் படம் போகிறதே உட்காந்து பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம், எந்திரிச்சு போக வைக்காது, போக வைக்காது. அதனால் அந்த படம் நல்லா தான் இருக்கும். படைப்பாளி அவருடைய கருத்தை ஒவ்வொரு படத்துலையும் வெளிப்படுத்தணும். 1967 அப்புறம் நான் பேண்ட்டு போடுறது இல்லை கண்ணா அப்படின்னு விசு சொல்கிறதுல ஒரு அரசியல் இருக்குது. 67 முன்னாடி பக்தச்சோளம் ஆச்சு நல்லா இருந்துச்சு, அண்ணா வந்ததுக்கப்புறம் நாடு விளங்கலை, அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹிந்தி படித்தோம், ஹிந்தி படிக்க விடாமல் பண்ணது இந்த கருணாநிதி,
இதெல்லாம் விசு சொன்னார், பாலச்சந்தர் சொன்னார், நீ முதல்ல ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் ஒரு தமிழன் ரஜினி பேசுவார், எதுக்கு இந்த வசனம்? பாலச்சந்தர் படத்தில் வசனம் வரும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அரசியல் வசனம் வந்து வெளிப்படும். அதனால் ரஞ்சித்துடைய அரசியல் திராவிட எதிர்ப்பு அரசியல், அதை தலித் அரசியலுங்கிற ஒரு ஒரு சமூகநீதி அரசியலின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். நிறைவாக நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும், திராவிட எதிர்ப்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளவு ஆதாரங்களை வச்சுட்டீங்க, அவர்கிட்ட பாஜக எதிர்ப்பு இருக்கா இல்லையா, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்கா இல்லையா, இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கா இல்லையா? பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு தான் அவர் சொல்கிறாரு, ஆனால் அவரிடம் விஞ்சி நிற்பது திராவிட எதிர்ப்பு தான். அவருக்கு ரெண்டையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நான் அதை கேள்வி கேட்குறேன், பாஜக எதிர்ப்பு இருக்கா, இந்தியா கூட்டணி எதிர்ப்பு இருக்கா, ரெண்டுமே இருக்குங்கிறாங்க, அதுதான் பாரஜித், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிஎஸ்பியருடைய மைண்ட் செட்டு தான், அவங்க யார் பாஜக எதிர்ப்பு நிற்கலையா, எதிர்ப்பு நிற்கலையா, இல்லை இதுவும் தப்பு அதுவும் தப்பு அப்படிங்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு தெரியல. அவர் எதனா திமுகவுக்கு ஓட்டு போட்டேங்கிறாரு, பா பகுஜன் சமாஜ் கட்சி நிற்கலையா திருவள்ளூர் மாவட்டத்தில், தெரியல அண்ணேங்கிறார், எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அவர்னே தான் எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு, அவர் எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டார், அண்ணனுக்கு ஓட்டு போடலையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. அவர் சொன்னதை வச்சு, இதையும் அவர் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன், எனக்கு தெரியாது அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு. அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் செஞ்சு நான் பார்த்ததில்ல, பிரச்சாரம் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை, இதுனா ரொம்ப இருக்குது, அவங்கவுங்க விருப்பம் திமுகவை எதிர்ப்பது இது பண்ணுறது. அவர் தான் சொன்னார் நான் திமுக ஓட்டு போட்டேன்னு. அப்போ அவர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி நிற்கலையா, இல்லை அவரே அதெல்லாம் ஓட்டு போட வேணான்றாரா, அது நமக்கு தெரியல. ஏன்னா இவர் ஆம்ஸ்டாமுக்காக தான் நான் நீதி கேட்குறோங்கிறப்ப அவருக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல, அந்த கேள்வி வருது, அது ஏன்னு தெரியல. அவர் அவரே போடலைங்கிறப்ப நமக்கு அது புரியலை என்னென்னு. ரொம்ப டீட்டெயில்டாக அவருடைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது. எங்களுக்காக ஒரு வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி, நன்றி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.